சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையால் வால்டாக் சாலை வெள்ளக்காடானது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். வணக்கம் முரளி, தற்போது வால்டாக் சாலை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இதனால் போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது? அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் தற்போது எந்த வழியாக செல்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சஞ்சனா. சென்னை முழுவதும் நேற்று இரவு முதல் தற்போது வரை மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை வால்டாக் சாலையில் கடல் போன்று மழை நீரானது காட்சியளிக்கிறது. நேற்று முதல் பெய்து வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரிதும் நெரிசலுக்கு ஆளாகியுள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு சரியாக 2 மணி முதல் தொடங்கிய இந்த மழையானது தற்போது வரை மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இந்த பருவமழையானது துவங்கும். அதன்படி நேற்றே வடகிழக்கு பருவமழையானது துவங்கியுள்ளது. சென்னை சுற்றுவட்டார பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இந்த முக்கிய பகுதியான அண்ணா சாலை, வாலாஜா சாலை, நந்தனம், வால்டாக் சாலை, தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், பூந்தமல்லி நெடுஞ்சாலை போன்ற இடங்களில் இருசக்கர வாகனம் மற்றும் 3 சக்கர வாகனங்கள் அனைத்துமே ஊர்ந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் அளித்த தகவலின்படி வெப்பச்சலன மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 3 மணி நேரத்துக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளும் சாலையோரம் கடை வைத்திருப்பவர்கள் நிலைமை பெரிதும் பாதிப்பு உண்டாகிறது. இதனிடையே இந்த வால்டாக் சாலையில் மழைநீர் போன்று காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் காவல்துறையினர் சாலைகளை வேறு பகுதிக்கு, அதாவது வால்டாக் சாலையில் இருந்து பேசன் பிரிட்ஜ் பாலம் வழியாக சுற்றி செல்லும்படி அறிவுறுத்தி வருகிறார்கள். சஞ்சனா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முரளி.